வரலாறு படிப்பதல்ல படிப்பு வரலாற்றை படைப்பதுதான் படிப்பு அவ்வாறு வரலாறு படைத்த சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு கார்த்திக் புகழேந்தி அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் மாணவர்களாகிய சக தோழர்கள் உங்களுக்கு என் முதல் வணக்கம் பிறகுதான் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் இந்த நிகழ்வுல ஒருங்கிணைத்த வாசகசாலை அதன் பிறகு இந்த நிகழ்வுல சிறுகதைகள் குறித்து பேசியவர்கள் ஏன் உங்களை முதன்மையாக வச்சு முதல் வணக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சிறுகதை குறித்த கலந்துரையாடல் அப்படின்னு ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம் கதைகளை மூன்று பேர் சொல்கிறார்கள் மூன்று பேரும் கதை கதை ஆசிரியர் அவர் தொடர்புடைய எல்லா சம்பவங்களையும் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை கேட்குறாங்க கருத்துக்கள் பரிமாறப்படலை அந்த கருத்துக்கள் ஏன் முக்கியமானது இந்த கதைகள் ஏன் இந்த சபையில் பேசப்படுது இந்த கதைகள் என்ன உணர்த்துது இந்த கதைகள் மூலமாக இந்த சமூகத்துக்கும் நம்முடைய இந்த நேரத்துக்கும் என்ன தேவை அப்படின்றது தான் இந்த நிகழ்வோட பிரதானம் அதை தீர்மானிக்கிற இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்கள் கல்லூரி ரெண்டே முக்காலுக்கு முடிஞ்சிடும் உங்களுடைய நேரத்தை நாங்கள் இருக்கோம் அதிகபட்சம் எடுக்க மாட்டேன் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஐம்பதுக்கு நான் முடிச்சிடுறேன் என்னுடைய பெயர் கார்த்திக் புகழேந்தி என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி வேலை பார்ப்பது சென்னையில் எழுதுவது எனக்கு பேஷன் இலக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா உங்கள் கல்லூரியிலிருந்து மூன்று சிறுகதைகள் குறித்து பேச வந்த மூன்று மாணவர்களும் கணிதவியல் துறையிலேருந்து வந்திருந்தாங்க கணிதவியலிருந்து அந்த டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் கணிதவியலிருந்து தமிழ் துறைக்கான வேலை நடந்தும் போது ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன் மூன்று பேரும் மூன்று கதைகள் குறித்து பேசினாங்க அதில் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் கதைகளை பேசணும் உங்களோடு உரையாடுகிற முதல் நிகழ்வுலே நாங்கள் கதைகளை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னென்னா உங்கள் எல்லோருக்கும் ஒரு கவிதை தெரியுமா என்று கேட்டால் ஆளுக்கு ஒரு கவிதை நீங்கள் சொல்லலாம் அல்லது சொல்லாமலும் போகலாம் ஆனால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு கதை தெரியுமா என்று கேட்டால் உங்களிடம் ஒரு கதை இருக்கும் எனக்கு அந்த கடைசி வரிசையில் யாராவது ஒரு கதை தெரியும்னு கை தூக்குனா போதும் யாராவது ஒரு கதை உங்களுக்கு தெரிந்த ஒரு கதை உங்க வீட்டில் நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை எனக்கு இங்கேருந்து பதில் வந்துருச்சு கேட்கல பாட்டி வடை சுட்ட கதை இதில் சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நாம் ரொம்ப முக்கியமாக கவனிச்சு பாருங்க நம்ம எல்லாருக்குமே கதை தெரியும் கதைன்னா என்னென்னு தெரியும் பாட்டி வடை சுட்ட கதை என்ன ஒரு பாட்டி வடை சுடுறாங்க ஒரு காக்கா வருது வடையை எடுத்துகிட்டு போயிடுது மரத்தில் உட்காந்துருக்கு நரி வருது காக்கா நீ அழகாக இருக்கேன்னு சொல்லுது ஒரு பாட்டு பாட சொல்லுது பாட்டு பாடும்போது வடை கீழே விழுந்துருது நரி எடுத்துகிட்டு போகுது ஆனால் இதுவாக கதை நாம் படித்த கதை வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு பாட்டி புது கதை சொல்ல போகிறேன் கேளுங்க தலை நிம்மது ஒரு பாட்டி வடை சுடுறதுக்கு அடுப்பை பற்ற வைக்காமல் உட்காந்துருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட விறகு இல்லை அப்போ அந்த பக்கமாக வருகிற ஒரு காக்கா எனக்கு பசிக்கிறது உன்கிட்ட என்ன சாப்பிட இருக்குன்னு கேட்குது நானே அடுப்பு பற்ற வைக்க விறகு இல்லாமல் உட்காந்துருக்கேன் நான் உனக்கு என்ன தர முடியும் அப்படின்னு சொல்லுது நல்லா கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி நாம் சொன்ன காக்கா கதை இந்தியாவின் நீதிக்கதை அப்படி தானே நீதி கதைகள் புத்தகத்தில் தானே அதை நம்ம படிச்சிருக்கோம் அல்லது கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கதையில் நீதி இருக்கா திருடுது காக்கா ஏமாத்துது நரி அப்போ நீதிங்கிறது இந்தியாவில் இப்படி தான் இருக்கா திருடுறதும் ஏமாத்துறதும் நீதியா அதனால தான் கதையை மாற்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது எனக்கு அடுப்பு வைக்கவே விறகு இல்லைன்னு பாட்டி சொல்லும்போது காக்கா போய் தான் கூடு கட்டுற விறகுகளை அந்த சுள்ளிகளை எடுத்துகிட்டு வந்து பாட்டிக்கு கொடுக்குது அந்த சுள்ளிகளை எடுத்து பற்ற வச்சு பாட்டி அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ பாட்டி ஒரு முதலாளி காக்கா ஒரு தொழிலாளி முதலாளிக்கு விறகு கிடச்சிருச்சு அது சமையலை ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்து அதோட பண்டம் தயாராகிடுச்சு இனி அதை வியாபாரம் பார்க்கணுமா இல்லை தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணுமா காக்கா முதலாளியாக மாறுது பாட்டி முதலாளியாக மாறுறாங்க காக்காவுக்கு வடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க காக்கா சண்டை போடுது என்னுடைய உழைப்பை நான் கொடுத்துருக்கேன் என் உழைப்புக்கான கூலி நீ தரணும் அப்படின்னு சொல்லுது அதன் பிறகு பாட்டி வடையை கொடுக்குறாங்க ஒரு தொழிலாளி நிறைவாக சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியாக வீடு போய் சேர முடியுமா முடியாது அப்போ தான் மரத்தில் போய் உட்காந்த உடனே நரி வருது நரி யார் நம்மை சுற்றி இருக்கிற விளம்பரங்கள் நம்மை ஏமாற்றுகிற இப்போல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வருது இல்லை முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இன்றைக்கி சண்டே டீலில் அவன் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறான் உங்களை எழுபது சதவீதம் உள்ள ஒரு பொருளை வாங்க தூண்டுகிறான் அதுதான் நரி நரி வந்து உங்களுடைய குரல் அழகாக இருக்குது நீங்கள் ஆண் பெண்களுக்கான ஃபேஷியல் க்ரீமை யூஸ் பண்ணுறீங்க ஆண்களுக்கானதை வாங்குங்கிற மாதிரி காக்காவை வந்து டியூன் பண்ணுது நரி காக்கா ஏமாந்து தான் போகுது ஏமாந்து போனதுக்கு பிறகு அது தன் வாயில் வைத்திருந்த வடையை தவற விடுகிறது வடை கீழே விழுகிறது நரி எடுத்துக்கொள்கிறது கதை இதோட முடிஞ்சான்னா இல்லை தொழிலாளி தனித்து போது தான் அவன் ஏமாற்றப்படுகிறான் காக்கா கரையுது என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுது காக்கைகள் எல்லாம் கூடுது ஒரு காக்கா கரைஞ்சவுனே பல காக்காக்கள் ஒன்று சேருது இல்லையா காக்கைகள் கூடுனதுக்கு பிறகு அது சங்கமாகிறது அவையெல்லாம் சேர்ந்து தங்களை ஏமாற்றியவனை நைய புடைத்து அவனையே தனக்கு உணவாக்குகிறது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த காக்கா கதை ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு நாம் சாதாரணமாக உங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட ஒரு கதை எவ்வளவு வடிவம் எடுக்கிறது அப்போ கதையின் உள்ளே ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு நாம் ஏமாற்றுவதையும் திருடுவதையும் நீதியாக ஏற்கிற இடம் உருவாகும்போது தான் அந்த கதை மாறுபடுது நமக்கு அதுதான் போதிக்கப்படுது அப்போ கதை அதை தான் சொல்லுகிறதா கதை நம்மை சிந்திக்க தூண்டுகிறது இப்போ பேசும்போது கார்த்திகேயன் வந்து கோமதின்னு ஒரு கதை சொன்னார் இல்லையா கி ராஜநாராயணன் அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சில தகவல் பிள்ளைகள் இருந்ததுனால நான் அதை குறிச்சிட்டு வந்தேன் அது அவருக்கும் தான் ஏன்னா அவருடைய முதல் மேடை அதாவது இந்த சிறுகதை களத்தில் முதல் மேடை அப்படின்றதுனால அந்த மூன்று பேர் இல்லை இங்கிருந்து கதை பேச வரணும் அங்கிருந்து கதை பேச வரணும் ஏன் பேச வரணும் அதோட தேவை என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் அந்த கோமதி கதையில திருநங்கையை குறித்து அவர் எழுதுறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அந்த காலகட்டத்தில் இப்போ நம்முடைய நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்கம்மா நீங்க என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க இரண்டாம் ஆண்டு வேதியியல் படிக்கிறீங்க ஒரு முப்பது வருடங்களை கழிச்சிருங்க உங்களுடைய இடத்துல உங்களுடைய வீட்டில் வேறு ஒருவர் இருக்கார் அவர் இந்த இந்த துறையை படிச்சிருக்க முடியுமா படித்தாங்களா இல்லை அதுலேருந்து ஒரு முப்பது வருடம் கழிங்க இல்லை அப்போ நாம் இன்றைக்கி கிடைக்கிற நமக்கு கிடைக்கிற இந்த ஒரு பாடமோ நாம் இன்று அனுபவிக்கிற இந்த வசதி வாய்ப்புகளோ அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இல்லை அப்போ நாம் இன்று திருநங்கைகளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற அந்த பார்வை அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே கூட்டத்தில் இந்த கதையை பற்றி பேசும்போது ஒரு மாணவர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டார் நிறைய படைப்புகள் வருது எழுத்தாளர்கள் இருக்காங்க நிறைய இலக்கியங்கள்லாம் பேசப்படுது ஆனால் திருநங்கைகள் குறித்து எழுதுகிற எழுத்துக்கள்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சொன்னார் கீராவுடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எடுத்துருக்கோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுகள்னு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் தான் இருக்குது இந்த அ அறுபது வருட காலகட்டம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநங்கைகள் குறித்த படைப்புகள் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து விரல்களில் எண்ணிடலாம் அவ்வளவு தான் வந்திருக்கு ஏன் அந்த பத்து விரல்களில் ஒரு நான்கு விரல்கள் அவர்களே அவர்களுடைய கதைகளை எழுதியிருக்காங்க எஸ் பாலபாரதி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இன்னும் ஸ்மை லிவிங் ஸ்மைல் வித்யான்னு ஒருத்தங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அப்போ இங்கே என்ன கவனிக்கப்படணும்னா அவர்கள் அவர்களுடைய பாடுகளை அவர்களுடைய மன உணர்வுகளை சொல்கிற இடமே இன்னும் உருவாகவே இல்லை ஏன் உருவாகலை அவர்களுக்கான கல்வியே கிடைக்கல அவர்களுடைய அடிப்படை கல்வியை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கல அறுபது வருடங்கள் ஆகிட்டு நாம் அறுபது வருட சுதந்திரத்துக்கு சல்யூட் போட்டுட்டு இருக்க காலகட்டத்திலையுமே அவர்களுடைய தேவை நிறைவேற்றப்படாத ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத ஒரு சின்ன சித்திரமாக ஒரு மைல்கல் மாதிரி நட்டு வச்சுட்டு போயிருக்கார் கி ராஜநாராயணன் இன்றைக்கி நீங்கள் அந்த கல்லுக்கு திரும்ப போய் பார்க்குறீங்க ஒரு அறுபது வருடம் பின்னோக்கி போய் கோமதி சிறுகதையை படிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு இருந்து பெண்ணாய் உருவெடுக்கிற ஒரு பெண்ணுக்கு மனதளவில் ஒரு ஆணின் மீது வருகிற காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அல்லது அவளுடைய பெண் அலங்காரத்தை சுதந்திரமாக வெளியே வைக்கிறதுக்கு அந்த நான்கு அறைகளுக்கு அப்பாற்பட்ட கதவுகள் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை அதே தான் இன்றும் இன்று சென்னை வந்தவங்க சென்னை தொடர்பாக பார்த்து படித்தவங்க அது தெரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு அனுச்சா சொல்லியும் அங்கே திருநங்கைகளை எப்படி பா பார்க்குறோம் அப்படின்னா அந்த பார்வை வந்து அவர்கள் வந்தாலே நமக்கு ஒரு ஆஹா இவங்க வந்த காசை இவங்க கொடுத்துட்டோன்னா போயிடுவாங்க அப்படின்ற இடத்துல தான் திருநங்கைகள் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த சமூகத்திலும் சமூகமாகவே பார்ப்போம் அந்த சமூகத்திலும் படித்து வேலைக்கு வரவும் உயரதிகாரிகளாகவும் ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு மெல்ல ஒரு வெளிச்சம் எட்டி பார்த்துருக்கு இந்த வெளிச்சத்தை அடையிறதுக்காக அறுபது வருடம் முன்னாடி அவருடைய வாழ்க்கையை ஒரு கீரா எழுதி போட்டிருக்கார் இதுதான் பதிவு ஒரு கதை பண்ண பதிவாக நான் இதை பார்க்குறேன் கீ ராஜநாராயணன் தொண்ணூற்றி ஆறு வயசு என்னுடைய தாத்தா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு வயதுலேருந்து அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பாண்டிச்சேரியில் அவர் வீட்டுக்கு போய் பார்க்க போயிடுவேன் கீரா வந்து தமிழ்நாட்டில் யாரும் அங்கீகரிக்கலை புறக்கணிச்சிட்டாருன்னு பாண்டிச்சேரி போகலை அந்த தகவல் பிள்ளை கீராவை அவருடைய அவர் படித்தது நாலாம் கிளாஸ் கீரா படித்தது நான்காம் வகுப்பு நாற்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் தான் அவர் எழுதவே ஆரம்பிக்கிறார் நாற்பது வயதில் அவர் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு அவருடைய நண்பர் தான் கூ அழகிரிசாமி இன்றைக்கி மலேசியா போனீங்கன்னா அந்த மலேசிய இலக்கிய உலகமே கூ அழகிரிசாமியை கொண்டாடுது அந்த கூ அழகிரிசாமியை எழுத வைத்தவர் கீரா கீராவை எழுத வைத்தவர் கூ அழகிரிசாமி இரண்டு பேரும் சின்ன பிராயத்திலிருந்தே நண்பர்கள் தட்டு வச்சு ஊமத்தம்பூ வச்சு இந்த ஹெச்எம்வி ஆடியோ செட்டு மாதிரி பாட்டு போட்டு விளையாடிக்கிட்டு இருந்த ரெண்டு சிறுவர்கள் அவர்கள் பிறந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த இடைச்சேவல் கிராமத்தில் இரண்டு சாகித்ய அகாடமி விருதுகளை வாங்கியவர்கள் ரெண்டு பேருமே சாகித்ய அகாடமி வாங்கினவங்க சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற உயரிய விருது அந்த விருது வாங்கிறதுக்கான உழைப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த மண்ணிலிருந்து வந்துச்சு கரிசல் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கரிசல் அப்படின்னா எங்கேருந்து உருவாகுதுன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐவகை நிலங்கள் பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பாலை திரிந்தது நாலு வகை நிலத்தில் ஐந்து வகை நிலம் படிச்சிட்டோம் இது என்ன கரிசல் புதுசாக ஒரு நிலம் அந்த காலத்தில் ஒரு ந தெலுங்கு தேச பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விவசாய குடிகளாக குடியேறி வந்தவங்க ஒரு காடை அழித்து எரித்து அந்த நிலத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க எரித்து உருவான அந்த நிலம் கருப்பு நிலமாக இருந்துச்சு இல்லையா அதுதான் கரிசல் நிலமாக உருவானுச்சு இன்றைக்கி கரிசலில் விளையிற மிளகாயத்தான் நாமெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கரிசலில் விளையிற பருத்தி நம்முடைய ஆடைகளாக மாறிக்கிட்டு இருக்குது கரிசல் நிலம் ஒரு பிராந்திய நிலமாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து நிறைய கம்யூனிச சித்தாந்தங்கள் உருவாகிறதுக்கான கேந்திர நகரமாக வந்து தென் தமிழகத்தில் அந்த ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு கி ராஜநாராயணன் உருவானார் அப்படின்னா வெறும் கீ ராஜநாராயணன் மட்டும் அங்கே உருவாகலை அவரை பின்பற்றி கிட்டத்தட்ட ஒரு நான்கு தலைமுறைகள் இன்றைக்கி இருக்காங்க ஒரு எழுத்து இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு இது கீ ராஜநாராயண் மட்டும் பண்ணலை உங்கள் ஊர் திண்டுக்கல்லில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு சிற்றுதல்களில் வந்த கதைகளை குறித்து தானே சிறுகதை கொண்டாட்டம்னு ஒன்று ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க சிறுகதை குறித்த கருத்தரங்கம் இந்த சிறுகதைகள்ங்கிறது சிற்றுதலில் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா இந்த சிற்றுதல்ங்கிறதையே ஒரு மரபாக உருவாக்குனவர் உங்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த சீசு செல்லப்பா சின்னமனூர் சுப்பிரமணியன் செல்லப்பா என்பவர் இந்த சிறுகதை சிற்றுதல் அப்படின்ற ஒரு இயக்கத்துக்கான முன்னோடியாக அமைஞ்சார் நீங்கள் தமிழ் துறையில இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மணிக்கொடி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மணிக்கொடி காலகட்டத்தில் எழுத வந்தவர்களில் முக்கியமானவர் இவர் இவரோடு சேர்ந்து இதே திண்டுக்கல்லில் இருந்து வந்தவர் தான் பி எஸ் ராமையா தமிழில் முதல்ல ஒரு நாவல் வந்துச்சு கமலாம்பால் சத்திரம் சரித்திரம் அந்த நாவல் எழுதினவர் ராஜமய்யர் திண்டுக்கலை சேர்ந்தவர் தமிழ் இலக்கியத்துக்கு அளப்பரிய கொடைகளை ஆரம்ப காலங்களில் வழங்கிய பல பேரும் உதித்த ஊர் இந்த திண்டுக்கல் இன்றைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காங்க சங்க பெண் கவிதைகள்னு சொல்லி உங்கள் பாடத்திட்டத்தில் கூட அவங்களோட புத்தகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சக்தி ஜோதி கவிஞர் தமிழ் துறையில் இருக்குதா சொன்னாங்க அந்த இந்த பகுதிகளில் இருந்து இவ்வளவு இலக்கிய செழிப்புகள் இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த பகுதிகளில் எழுத்து சார்ந்து ஒரு இயக்கம் நம்மை அறியாமலே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி காலையில் நம்ம நண்பரோட திண்டுக்கலை சுற்றி பார்க்க போனோம் அப்போது அந்த கடை வீதியில் ஒரு வீட்டின் கோபுரத்து உச்சியில் ஒரு சிங்கம் காலை நடுவில் வச்சுட்டு அப்படி அமர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு இது மகாபலிபுரத்தில் பல்லவர்கள் கட்டின சிங்கத்தோடய தோற்றம் மகாபலிபுரத்தில் பல்லவர்கள் ஆட்சி செய்தது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் கடை தெருவில் அந்த தோற்றத்தை பார்த்துட்டு நான் அவட்ட சொன்னேன் இப்படி ஒரு காட்சி இங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னேன் எங்கேருந்து உருவானது ஒரு மரபோட தோற்றம்ங்கிறது நம்ம எறியாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா கோயில் வாசல்லே போய் பாருங்கள் ரெண்டு யானையோட தலையை வச்சுருப்பாங்க ஏன் வச்சிருக்காங்க அந்த காலத்தில் யானைகளே நின்று கொண்டிருந்தது யானைகளுக்கு சோறு போட்டு முடியாத காலகட்டம் வரும்போது யானைகள் கொல்லப்பட்ட போது யானைகள் அப்புறப்படுத்தப்பட்ட போது யானைகள் இருந்த அந்த சிற்பம் அப்படியே தொடர்ந்து வந்து வந்து இன்னைக்கு நம்ம புதுசாக கோயில் கட்டினாலும் யானைகள் வரும் ஏன் இது உருவாகுது இதுதான் வரலாற்று தொடர்ச்சி அப்படின்றது வரலாற்று தொடர்ச்சிங்கிறதுல முக்கிய பங்களிப்பு என்ன தெரியுமா ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியே என்ன நிகழ்ந்ததுங்கிறத திரும்ப போய் பார்க்குறது உங்களுடைய தலைமுறை உங்களுடைய அப்பா அம்மா பெயர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அப்பாவின் அப்பா பெயரும் உங்களுக்கு தெரியும் அவருக்கு முன்னாடி போகணுன்னா கொஞ்சம் தடுமாறும் கண்டுபிடிச்சாலும் அவருக்கு முன்னாடி போகும்போது ரொம்பவே தடுமாறும் நம்ம திராவிட நிலம்னு சொல்கிறோம் இல்லையா தென்னிந்தியாவை இந்த திராவிட நிலம்னு சொல்கிறதுக்கான ஒற்றுமையாக என்ன பார்க்குறாங்க தெரியுமா நம்ம எல்லோருக்கும் தாய்மாமன் மரபு அப்படின்னு ஒன்று உண்டு அம்மாவோடு பிறந்த சகோதரன்தான் நம்முடைய தாய்மாமன் இந்த மரபு தான் இந்த தென்னிந்தியா முழுக்க இருக்கிற ஒரே மரபு இதை போல் இன்னும் நாலஞ்சு சங்க இலக்கியங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான தொடர்ச்சி இங்கே இருக்குது இந்த தொடர்ச்சியை நாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தோம் நம்மக்கிட்ட காலம் காலமாக செவி வழியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது நாம் கதை எழுதுகிறவர்கள் அல்ல இந்த தமிழ் சமூகம் முழுக்க முழுக்க தன் வாழ்நாள் முழுக்க கதை சொல்லியே வளர்ந்த சமூகம் இன்றைக்கி கல்லூரி முடித்தோடனே வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா வீட்டுக்கு போனவொடனே இன்னைக்கு கல்லூரியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க இல்லையா அதுதான் கதை உங்கள் கதையை நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க கதையிலிருந்து நீங்கள் எந்த காலத்தையும் விலகவே இல்லை ஆனால் இங்கே எழுத்தாளனுக்கு என்ன வேலையாக இருக்குன்னா அவன் பார்த்த அல்லது அவன் அனுபவித்த அவன் கற்பனை செய்த இப்படி இருக்கலாம் இப்படி இருந்ததுங்கிற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு எளிமையான வடிவத்தில் ஏற்ற மாதிரி எழுதி கொடுக்கறது தான் இங்கே சிறுகதையாக மாறி இருக்கே தவிர நாம் எல்லோருமே கதை வழி சமூகம் வால்காவிலிருந்து கங்கை வரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தேன் கீராவே எழுதியிருக்காரு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பை குவிச்சு நடுவில் வச்சுட்டு எல்லோரும் சுற்றி அமர்ந்துக்குவாங்களாம் மனிதன் காட்டுவாசியாக வேட்டையாடுகிற சமூகமாக இருக்கும்போது நெருப்பை சூழ்ந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் கதை சொல்ல ஆரம்பிக்கணும் அவன் கதை இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நம்ம பாருங்கள் மேற்கத்திய ஐரோப்பிய லத்தீன் அமெரிக்கா எல்லா இலக்கியங்களிலுமே கதை சொல்கிறதுங்கிறது இருந்து போனது அங்கே உட்காந்து இப்போ டேல்ஸாக அடித்து நொறுக்கிட்டே இருக்காங்க நாம் இங்கே கொஞ்சம் சின்ன இடைவெளி நம்மகிட்ட விழுந்துருச்சு இந்த கதை சொல்கிற கூட்டமாக இருந்தவங்க எப்போ ஒருத்தன் கதை சொல்கிறது ஒருத்தனுக்கு போர் அடித்து தூக்கம் வந்துடுதோ அப்போ கதை சொல்கிறவனை பிடிச்சி நெருப்பில் தூக்கி போட்டுருவாங்களாம் இல்லை நெச்சம்மாவே கதை சொல்கிறவங்கள நெருப்பில் தூக்கி போட்டுருவாங்களாம் இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை 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 பயப்பட வேண்டாம் விஷயம் என்னென்னா நாம் அது காட்டு முராண்டித்தனமாக பார்க்கல அது ஒரு சுவாரஸ்யம் ஏற்றாங்க நமக்கு எல்லா மரபுகளும் கடத்தப்பட்டது கதை மூலமாகத்தான் நாம் இன்றைக்கி மறைகள் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் நாவல் சிறுகதை காப்பியம் இலக்கியம் எல்லாமே கதை வடிவமாக தான் வந்திருக்கு இதை இலக்கணத்தோடு பொருத்தி பார்க்க முடியுமா முதல்வரையா பேசும்போது சொன்னாங்க சிறுகதை இலக்கணம்னா என்ன ஒரு சிறுகதை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நாம் எழுதி வச்சுருக்கிற நன்னூல் தொல்காப்பியம் வீரச்சோளியம்ங்கிற அத்தனை வகையான இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவத்துக்காக எழுதப்பட்டவை உரைநடை அதற்கு பிறகு பிறந்த குழந்தை நாம் ரிவர்ஸில் போய் பார்த்துட்டு இருக்கோம் உண்மையை சொல்லணும்னா இலக்கியத்திற்காக தான் இலக்கணம் இலக்கணத்திற்காக இலக்கியம் இல்லை அப்போ சிறுகதை வடிவம்னா என்ன எனக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சு எழுத்தாளர் ஜெயகாந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜெயகாந்தன் உங்கள் பாடத்திட்டத்துக்குள்ளெலாம் எப்படியாவது வந்துடுவார் அதனால் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய எழுத்தாளர்களை தெரிஞ்சுக்குங்க அதில் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இன்னொன்று உங்கள் பகுதிகளில் இருந்து இன்னும் செய்த சாதனைகளே திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்குறதில்ல இருந்து எழுத்தாளர்கள் வரணும் நீங்கள் எழுத துவங்கணும் அந்த எழுத்தாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு ஒரு வாழ்வியல் நெறிய ஒரு தலைமுறைக்கான சொத்தை அப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்க சீசு செல்லப்பா ரெண்டாயிரம் பக்கங்களுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இது அவருடைய ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகம் மூன்று பாகங்களை வெளிவந்தது சுதந்திர தாகம் அப்படின்னு இந்திய விடுதலை போட்ட போராட்ட வரலாறு எழுதுனீங்கன்னா யாரெல்லாம் வருவா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வர தலைவர் ஒருத்தர் சொல்லுங்க 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 மகாத்மா காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் சரி இதுல யாருனா தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கா கொடி காத்த குமரன் வந்துட்டாரு வேறு அப்போ நமக்கு இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா இந்த சுதந்திர போராட்டத்தில் தென்னிலத்தில் எதுவுமே நடக்கலையா நடந்த எல்லாமே சிறு சிறு சம்பவங்களா கொடி காத்த குமரன் இறந்ததுனால் அவர் ஒரு பதினஞ்சு பேரோட போராட்டத்துக்கு போனார் போன இடத்துல காவல்துறையினர் லத்தியால் அடித்தாங்க அடித்த மறுநாள் அவர் இறந்துட்டார் இறந்த பிறகு காங்கிரஸ் கொடிகளை வீதிகளெல்லாம் கடை வீதியில் பணம் வசூலித்து கொடிகளை நட்டு வச்சு அவரை தியாகியாக மாற்றுறாங்க அவர் ஒரு வரலாற்றில் முக்கியமான நபராக மாறிடுறாரு வேறு அப்போ என்ன பிரச்சனை இங்கேன்னா தென்னிந்திய நிலத்திலிருந்து இந்திய சுதந்திர போராட்டத்தை எழுதவே இல்லை வட இந்திய நிலத்திலிருந்து அவர்களுக்கு தேவையானவர்களுடைய அப்படி எடுத்து போட்டு தான் இந்த சுதந்திர வரலாறு எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்போ இதுக்கு இந்த இடத்துல இந்த இந்த ஒரு பெரிய இடைவெளி இருக்குது ஆப்பிரிக்காவில் காலனிய நாடுகள் அத்தனை நாடுகளை ஐரோப்பா கண் தன் கண்ட்ரோலில் வச்சுருந்துச்சி ஐரோப்பா அங்கே ஆட்சி புரிஞ்சு வெளியே போனதுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் அவ்வளவு பின் காலனிய படைப்புகள் வெளியாகிட்டே இருந்துச்சு பின் காலனியம்னா என்னென்னா காலனியம் அப்படின்றது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலம் அது வெளியே போனதுக்கு பிறகு என்னெல்லாம் நிகழ்ந்தது அப்படின்னா அந்த காலத்தை எழுதுறது இல்லையா அதான் பின் காலனியம் இந்த பின் காலனியத்தில் அவ்வளோ படைப்புகள் வந்தபோது இருந்து வரவே இல்லை ரொம்ப சொற்பமாக தான் வந்திருக்கு வெள்ளைக்காரங்க காலத்தில் பெரிய கஷ்டமாக இருந்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு புத்தகமாக பாடமாக வந்திருக்கா தேயிலை தோட்ட விவசாய கூலிகள் கரும்பு தோட்ட விவசாய கூலிகள் படைப்புகள் தான் வந்திருக்கும் பெரிய பெரிய ஆக்கங்களாக அது மட்டும்தான் மாறியிருக்கு அன்றாட வாழ்வில் மனுஷன் சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்றது ரொம்ப சின்ன சின்ன பதிவுகள் தான் இருக்குது அப்போ ஏன் இது உருவானுச்சு அப்படின்னா அந்த படைப்புகள் அப்போ எழுதுறதுக்கு ஒரு அடக்குமுறை இருந்தது அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் எழுதினார் சுதந்திர தாகம் ரெண்டாயிரம் பக்கங்களுக்கு சீசு செல்லப்பா ஆனால் அவரையும் அடக்க தான் செஞ்சிச்சு இனி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன்னு இந்த வெள்ளக்கார அரசாங்கம் கையெழுத்து வாங்கிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்புச்சு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா அந்த அரசாங்கம் கொடுத்த எந்த விருதையும் வேணான்னு சொல்லிட்டார் அவர் இறந்த பிறகு அவருக்கு சாகித்ய அகாடமி கிடச்சிச்சு திண்டுக்கலுக்கு ஒரு சாகித்ய அகாடமி இருக்குது அவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அவர் எழுதின அந்த சுதந்திர தாகத்தில் அந்த காந்தியோட கதர் மறு கதர் இயக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகளை இந்த நிலத்தில் வச்சு எழுதியிருக்கார் பெரிய பதிவுகளே இல்லை அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வர முடியல தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து மிகக்குரிய காலகட்டத்தில் குறைந்தபட்ச புத்தகங்கள் மட்டும் வெளியிட்டாங்க இப்போ அந்த புத்தகங்கள் சென்னையில் ஒரு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான படைப்பை எழுதின ஒரு படைப்பாளி இந்த மண்ணிலேருந்து வந்திருக்கார் இந்த படைப்புகள் எல்லாமே கதைகள் கதை வலிவ வடிவத்தில் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்குது இப்போ தீபஸ்வரணா அவங்க ஒரு கதை பேசுனாங்க ஆ வெண்ணிலா எழுதின கதை அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை தலைப்பு அந்த கதை வடிவம் வந்து ரொம்ப நேரடியானது பள்ளிக்கூடத்தில் ஹால் டிக்கெட்டுக்காக உன்னுடைய அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு அடையாளம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் டீச்சர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க முட்டிக்காலுக்கு கீழே கழுத்தில் கையில் தலையில் இதில் மட்டும்தான் அடையாளத்தை காட்டணும் வேற எதுவும் அடையாளத்தை காட்டக்கூடாதுன்னு அந்த கிளாஸ் லீடர் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாள் அவளுடைய அதிகாரம்ங்கிறது அதுவாக தான் இருக்கும் அந்த கிளாஸ் லீடர் ஒரு அதிகாரம் பண்ணுவாங்கல்ல அதை அவள் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அப்படி சொல்லி 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 கடைசியாக எல்லாருக்கும் கிடச்சிரும் இவளுக்கு மட்டும் கிடைக்காது ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான் கிடைக்கும் இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னு தேடும்போது கடைசியில் காதுக்கு பின்னாடி ஒரு மச்சம் மரு இருக்கும் அந்த மருவையே அவள் கிள்ளி எரிந்த பிறகு அது பெரிய புண்ணாக மாறி காதுக்கு பின்னம் மச் அந்த தலும்பு இருக்கிற ஒரு பெண்மணி அப்படின்ற அடையாளம் அவளுக்கு உருவாகும் இந்த கதை ரொம்ப குறியீட்டு தன்மையுடைய நான் நினைக்கிறேன் என்ன ஒரு பெண் தன்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரும்பி பார்க்கிறாள் பள்ளிக்கூடத்தில் அவளுடைய உடலில் இருக்கிற தழும்புகள் தான் அவளுடைய அடையாளமாக இருந்துச்சு வேலைக்கு வந்த பிறகும் அவருடைய உடலில் இருக்க தழும்பு தான் அடையாளமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த கதையில் நேரடியாக அவங்க சொல்கிற விஷயம் ஒரு பெண்ணுடைய அடையாளம் அதுதானா தன் சொந்த வாழ்வில் தான் சாதிக்கிற விஷயங்களில் தான் கண்டடைந்ததில் தான் வாசித்ததில் தான் தேர்ந்தெடுத்ததில் தான் எழுதியதில் இது எதுவுமே இல்லாத அடையாளம் என்னுடைய அங்க அடையாளம் மட்டும்தான் என்னுடைய அடையாளமாக இருக்குன்னா அந்த அடையாளத்தை நான் புறக்கணிக்கிறேங்கிறது தான் அந்த அடையாளத்தை அவ கிள்ளி எரிஞ்சது இது இந்த கதை மூலமாக நம்மக்கிட்ட சொல்லப்படுது இது ஒரு கதையின் வடிவத்தில் ஒரு பெண்ணின் இருந்து இந்த சமூகத்துக்கிட்ட கொடுக்குற ஒரு உரையாடல் இதை நாம் பேச முடியும் உங்களுடைய அடையாளம் என்ன உங்கள் யார்கிட்டையாவது கேட்டால் நீங்கள் உங்கள் அடையாளம்னு என்ன சொல்லுவீங்க உங்கள் பெயரை சொல்லுவீங்க இரண்டாவது இப்போ ஜிடிஎன் காலேஜில் இருக்கேன்னு சொல்லுவீங்க இன்னும் கொஞ்ச காலம் கழித்து வேலை பார்க்குற இடத்துல சொல்லுவீங்க அப்போ நம்முடைய அடையாளம் இது தானா இதுக்குள்ளே தான் நாம் திரும்ப திரும்ப போய் மாட்டிக்கிட்டே இருக்குமா நமக்குடைய நமக்கு நமக்கான தனித்த அடையாளம் என்ன அப்படின்ற அந்த தேடலை உருவாக்குறது தான் அந்த கதையோட நோக்கமே அப்போ இந்த இந்த ஒரு உரையாடலை உருவாக்குற இடம் வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது அதை ரொம்ப செரிவாகவும் நேர்த்தியாகவும் அந்த கதையை வந்து பதிவு பண்ணாங்க தீபசோர்னா அவர்களுக்கு நன்றி அடுத்து கந்தர்வனோட கதையை பாண்டியன் பேசினாங்க மைதானத்து மரங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மைதானத்து மரங்கள் கதை இதுவுமே ஒரு குறியீட்டு கதைன்னு தான் சொல்லுவோம் ஏன் இப்படி குறியீட்டு கதைகள் எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் நமக்கு தெரியும்ல பாகிஸ்தானில் நமக்கு என்ன ஞாபகம் வருது இந்தியா பாகிஸ்தான்கிற ஒரு கிரிக்கெட் போர் இப்படியான எதிர்ப்புத்தன்மை இஸ்லாமியர்கள் இது மட்டும்தானே வந்துகிட்ருக்கு அங்கேயும் நம்மை போல தானே மனிதர்கள் வாழ்கிறாங்க அங்கேயும் இதே போல இலக்கியம் படைக்கப்படுது இல்லையா அங்கேயும் ஒரு கதை இருக்குது ரொம்ப அருமையான ஒரு கதை சொல்லலாமா ஊழியின் காலம் அப்படின்டுவாங்க உலகமே அழிஞ்சு போச்சு யாருமே உயிரோட இல்லை எல்லாரும் இறந்து போயிட்டாங்க ஒரே ஒருத்த மட்டும் தெரியாதனமா தப்பிச்சிட்டான் தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு பார்க்குறான் எல்லா இடத்துலையும் மணல் புயல் அடிச்சு அப்படியே புழுதியாக இருக்கு எங்கேயுமே எதுவுமே காணும் யாருமே இல்லை அப்படியே நடந்து போகிறான் ரொம்ப தொலைவில் போகும்போது ஒரு பெரிய கல்லறை மாதிரி ஒரு கூடாரம் இருக்கு அதன் வாசலில் ஒரு வாயில் காப்பால் நிற்கிறான் ஐயா இந்த ஊருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில எனக்கு தனியாக வந்திருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது என் சொந்தக்காரங்க சொக்காரங்கெலாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில இது எந்த இடம் அப்படின்னு சொல்கிறான் எப்போ அவனுக்கு விஷயமே தெரியாத எல்லோரும் செத்துவிட்டாங்க எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போட்டாச்சு சொர்க்கத்துக்கு போக வேண்டியவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க உனக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறான் உன் பேர் எந்த பட்டியலில் இருக்கு அப்படின்னு சொல்கிறான் என் பேர் இதுதான் உங்கள் பட்டியலில் இருக்கான்னு தேடுங்க அப்படின்னு சொல்கிறான் அவன் பட்டியல் எடுத்து திரட்டி பார்க்குறான் பெரிய பட்டியல் இந்த அரங்கம் அளவுக்கு பெரிய பட்டியல்னு க சொல்கிறார் கதை சொல்கிறவர் பாகிஸ்தான் சிறு திருப்பி பார்க்குறாங்க எங்கேயுமே அவன் பேர் இல்லை சரி இங்கெல்லாம் நிற்காத கிளம்புன்னு விரட்டி விட்டுறாங்க அடுத்து கொஞ்சம் தொலைவில் போகிறான் அங்கேயும் இதே மாதிரி ஒரு கூடாரம் இருக்குது அங்கே ஒரு வாயில் காப்பால் நிற்கிறான் அவன் இவன் போன உடனே மனுஷனாவே மதிக்கலை ஏ கிளம்பு கிளம்பு இங்கெல்லாம் அவன் பேர் இருக்காது போ அப்படின்னு சொல்லிடுறான் மூன்றாவதாக ஒரு இடத்துக்கு போகிறான் அவன் ரொம்ப மரியாதையா ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான் முதல் ரெண்டுமே சொர்க்கத்திற்கு போகிற வழி மூன்றாவது போனது தான் நரகத்துக்கு போகிற வழி அவன் ரொம்ப மரியாதையாக கேட்குறான் ஐயா வாங்க எல்லா பெரிய மனுஷனும் இங்கே தான் இருக்கான் சொல்லுங்கய்யா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் எல்லா பெரிய மனுஷனும் இங்கே தான் இருக்கிறான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா இந்த மாதிரி ஊர் உலகம்லாம் அழிஞ்சு போச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என் பேர் உங்கள் பட்டியலில் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் இங்கே பட்டியலெலாம் கிடையாதுயா ஏன்னா எல்லா பையனும் இங்கே தான் வராங்க உள்ள எடுத்து போட வேண்டிதான் எங்கள் வேலை லிஸ்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்லைங்க இங்கே ஆதார் கார்டு ஐடி கார்டெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்கிறாரு சரி என்ன அவங்ககிட்ட போய் காட்டவாது செய்யுங்க என் சொந்தக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட நான் சேர்ந்துடுறேன் எப்படியும் அவனை நரகத்தில் தான் இருப்பான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை சரின்னு சொல்லி ஒரு குழிக்கிட்ட கூப்பிட்டு வராங்க உள்ள வந்து அப்படியே நெருப்பு கதை கதைன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நெருப்புக்குள்ளே ஒரு கும்பலை அப்படியே அமைதியாக புத்த துறவிகள் மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க அவர் இப்படி எட்டி பார்த்தோன்னே சொல்லிட்டாரு இது ஏன் சொந்தக்காரங்க இல்லை அடுத்த குழிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அப்படி சொல்கிற நம்மாள்களுக்கு இவ்வளோ பொறுமெல்லாம் பத்தாது இப்படியெல்லாம் தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்த குழிக்கு கூப்பிட்டு போகிறான் அங்கே எல்லோரும் எரிஞ்சு சாம்பலாகி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க பார்த்தவொடனே சொல்லிட்டான் மிச்சமாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ளே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்தவொன்னே சொல்லிட்டான் இதான் என் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டான் என்ன என் ஒருத்தனுக்கும் முகமும் தெரியல எல்லாம் எரிஞ்சு சுண்ணாமல் எப்படி கண்டுபிடிச்சான்னு அந்த நாலு பேர் இருக்காங்க இல்லையா அவன் நாலு பேரையும் நல்லா கவனிங்க ஒருத்தன் மேலே தப்பிக்க ஏற பார்க்குறான் இன்னொருத்தன் விடாமல் அவன் காலை பிடிச்சி கீழே இழுக்கிறான் இவங்க கண்டிப்பாக என் சொந்தக்காரனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் இது எதை இந்த இந்த மாதிரி ஒரு கதை அங்கே எழுதப்பட்டிருக்கு ஏன் என்னன்னா இந்த கதையில் சொல்ல வர்றது என்னென்னா நாம் வளருவதற்கு நாமே தான் தடையாக இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானில் ஒரு அரசியல் கதையாக எழுத எழுது எழுதுகிறாங்க இதை ஏன் அப்படி எழுதுகிறாங்கன்னா நேரடியாக எழுதுறதுக்கு தடை இராணுவ புரட்சிகள்லாம் நடக்கும்போது எழுத்தாளர்கள் இப்படி எல்லாம் கதை சொல்ல முடியாது பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் அப்படி சுற்றி வளைச்சி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நேரடியாக சொல்ல முடியாத காலகட்டத்தில் குறியீட்டு தன்மையில் கதை எழுதுவாங்க அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை தான் பாலசுந்தரபாண்டி சொன்ன மைதானத்து மரங்கள் அப்படின்ற கதை இந்த கதைக்காக கந்தர்வனுக்கு விருது கிடச்ச கதை அவ்வளவு விருது கிடச்ச ஒரு முக்கியமான கதையா அப்படி இந்த கதையில் என்ன இருக்குது ஒருத்தன் வர்றான் சின்ன வயசில் விளையாடுறான் மைதானத்துலேயே இருக்கிறான் மரத்தடியிலே உட்காந்துருக்குறான் அவனுக்கு கல்யாணம் ஆகுது குழந்தை பிறக்குது குழந்தை கூட பிரச்சனை பண்ணுறான் குழந்தை அது வாங்கி தான் இது வாங்கி தான்ங்கிறான் திட்டுறான் அவன் மனைவி வெளியே எங்கேயும் போக கூட போனால் அந்த மரத்துக்கிட்டே போய் இருக்கேன்னு அவன் மனைவியும் திட்டுறான் திட்டு வாங்கிட்டு வந்து ஒரு நாள் பார்க்குறான் மரம்லாம் வெட்டி கிடக்குது வெட்டி கிடந்ததுக்கு பிறகு இனி வேறு மரங்களை தேடி வேறு உலகங்களை தேடி போகிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இந்த கதையில் அவ்வளோ பலமாக என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே இந்த கதையில் இருக்கிறத மரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை இந்த மைதானம்ங்கிறோம் இல்லையா இதுதான் நாம் சுழல்கிற இடம் வீடு கல்லூரி சினிமா தேட்டர் மலைக்கோட்டை இப்படியாக நம்ம இருக்கிற இந்த ஊர் இந்த நம்முடைய சிந்தனை பரப்பு தான் ஒரு சின்ன மைதானம் இந்த மைதானத்துக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய வாழ்க்கை அவனுடையதாகவே இருக்கிறது அவன் யாரையும் நம்பலை தன்னையே தாழ்த்திறான் ஒருத்தர் காலில் விழுந்து தான் அந்த வேலையை வாங்குகிறேன் அப்படிங்கிறத அவனே சொல்கிறான் அவன் எந்த விதத்திலும் தன்னை திறந்து காட்டுவதற்கு தயக்கவே தயங்கவே இல்லை அதே நேரத்தில் தன்னுடைய பிரச்சனைகள் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க இதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை அவன் ரொம்ப அடிப்படையாக தனக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு தன்னுடைய பாரதிதாசன் எழுதினார் இல்லையா தன் பிள்ளை தன் வீடு சரி விடுங்க அவர் எழுதின அந்த பாடல் போல அவன் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த வாழ்க்கை ஒரு நாள் இல்லாமல் போகும்போது தான் அவனுக்கு தெரியுது இந்த உலகம் ரொம்ப பெருசுடா இந்த உலகம் ரொம்ப பெருசு நான் மற்ற மரங்களை தேடி போக ஆரம்பித்தேன்னு கதையை முடிப்பார் அதுதான் அந்த குறியீட்டு தன்மையில் அந்த கதையை சொல்றதோட தேவை வந்து என்ன ஆகுதுன்னா நேரடியாக உட்காந்து நீ எங்கேயும் நீ போகிறத மட்டுமே பார்த்துக்கிட்டு நீ உனக்கானத மட்டுமே படிச்சுக்கிட்டு உன்னுடைய புத்தகங்களை மட்டுமே பாடத்திட்டங்களை மட்டுமே ஏற்றுக்கிட்டு இப்படியாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே மாட்டிக்காத நீ இந்த மாதிரி சிறுகதை கலந்துரையாடலுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காரு இங்கே கதை பேசும்போது நீ அந்த கதையை கேளு இந்த கதை பேசும்போது உனக்கு என்ன உணர்த்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த வெளி இருக்கு இல்லையா அதுதான் தகர்ந்து போன மரங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற மரங்கள் அந்த மரங்களுக்கிட்ட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இப்போ இப்போ மைதானத்துக்கு நடுவில் நீங்கள் இல்லை மைதானமே நீங்கள் தான் இங்கே விளையாடப் போகிறது நீங்கள்தான் உங்களுடைய எழுத்து உங்களுடைய வாசிப்பு உங்களுடைய தேடல் எல்லாமே இங்கிருந்து தான் தோங்குது என்னோடய ஒரு நண்பர் தான் என்னை இந்த கல்லூரிக்கு அழைச்சிட்டு வந்திருந்தார் அவர் வந்தப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் நான் முன்னாடி என் கூட யூஜி பண்ணின பொண்ணு இங்கே தான் படிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பிஜி பண்ணிகிட்டு இருக்காங்க போல் நான் வந்தேன் லைப்ரரி எங்கே இருக்குன்னு கேட்டேன் தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு

மேலோட்டமாக தெரிந்து கொண்ட எல்லா விஷயங்களும் உங்களை மட்டுப்படுத்தி மலினப்படுத்தி உங்களை சமதளமாக்கி நீங்கள் எல்லோரையும் போல பொம்மைகளாக்கப்படுவீர்கள் அங்கேருந்து வெளியே வர்ற யூனிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தனித்துவம் என்ன அப்படிங்கிறத தேடுற இடம் வந்து உங்களுக்கு புத்தகத்தை திறக்கும் போது தான் உருவாகுது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அவங்க பேசும்போது அதிகம் அளவாக அது சில விஷயங்கள் நல்லா சொன்னாங்க அந்த இதை கோட்லாம் நல்லா எடுத்திருக்கீங்கம்மா வாழ்த்துக்கள் இந்த சாதனையாளன் இந்த மாதிரி நாம் எப்போவுமே வெற்றி பெற்றவர்களை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோம் தோட்டம் நிறைய அனுபவங்கள் இருக்குது நாம் அந்த தரப்பை தாண்டி போகவே இல்லை நமக்கு அந்த தரப்பு தான் ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தரப்பை எங்கே போய் தேடலான்னா புத்தகங்களில் தேடலாம் நிறைய சாதித்தவர்கள் எல்லோருமே சொல்கிறது புத்தகங்களை பற்றி தான் நேர்வை போய் சொல்லும்போது சொல்லுவாங்க உங்களை ஒரு தனி தீவில் விட்டால் என்ன பண்ணுவீங்க ஒரு புத்தகத்தோடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுவேன் சொல்லுவார் பகத்சிங்கை பற்றி சொல்லுவாங்க தூக்கில் போடுறது கொஞ்ச நேரம் முன்னாடி இரிய அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார் பாடத்திட்ட கல்விக்கு அப்பாற்பட்டு தோழர் பேசும்போது சொன்னார் மனிதம் உங்களுக்கு இந்த புத்தகத்திலேருந்து கிடைக்கும்னு மனிதமும் கிடைக்கிறது அதை தாண்டி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தின் பார்வையை விசாலமாக்குகிறது புத்தகங்கள் அதைத்தான் செய்யும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது கி ராஜநாராயணன் கதை சொன்னாங்க இல்லையா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு கவனிக்கிறீங்களா கி ராஜநாராயணன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தோட பேர் ருஷ்ய மண்ணின் நிறம் என்ன அப்படின்னு ருஷ்யனா அப்போ சொல்லப்பட்ட வார்த்தை ரஷ்யாவோட மணல் இருக்கு இல்லையா மண்ணு அதோட நிறம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது அவர் மனசுக்குள்ளே இருந்த கேள்வி ஏன்னா ரஷ்யாவில் தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பெருசாக வளர்ந்தது அது சீனாவுக்கு பரவிச்சு கம்யூனிஸ்ட தேசங்கள் எல்லாம் பரவிச்சு மேற்கு வங்காளம் வழியாக வங்காள இலக்கியங்கள் வழியாக நமக்கு அறிமுகமாச்சு நம்முடைய தமிழ் மண்ணிலையும் அந்த சித்தாந்தம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன் அப்படி பேசப்படுது இந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கு என்ன தொடர்புன்ற போது அந்த மண் என்ன கலரில் இருக்குன்னு ஒரு தேவை அவருக்கு தே யோசிக்க ஆரம்பித்தார் அப்போ அந்த ஊருக்கு போகிற ரஷ்யால ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு வாங்கன்னு கேட்டார் நம்ம லாரியில் மணல் திருட்டு மாதிரி இல்லை கொஞ்சம் போல் அந்த மண்ணை அள்ளிட்டு வந்ததுக்கு பிறகு எடுத்து பார்த்தா கோவில்பட்டியில் இருக்க கரிசல் மண்ணும் ரஷ்யாவில் இருக்க மண்ணும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஆச்சரியப்பட்டு போனேன் உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு அதுலேருந்து எனக்கும் ஒரு பழக்கம் நான் எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் போகிறேனோ அந்தந்த மாநிலங்கள்லேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் கார்த்திக் புகழேந்த பேரில் வாய்ப்பு இருந்தால் அந்த பக்கம் எட்டி பாருங்கள் இன்றைக்கு தான் அந்த பதிவு போட்டிருக்கேன் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்கள்லேருந்து போன வாரம் ஒரு லாரி பயணத்தில் என்னுடைய நண்பர் வந்து எனக்காக அங்கே இருந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தார் இந்த மூ மூன்று மாநிலம் வெவ்வேறு நிலம் மண்ணில் பெரிய வித்தியாசமே இல்லை நம்ம கோயில்பட்டி மண்ணு மாதிரி நம்ம திருநெல்வேலி மண்ணு மாதிரி திண்டுக்கல் மண்ணு மாதிரி தான் இருக்குது அப்போ மண்ணால் நாமெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இருக்கோம் எல்லைகள்லாம் இந்த அரசாங்கம் வரி வருவாய்க்காக விரித்தது மக்களாகமே நம்ம ஒன்றாதான் இருக்கோம் மாநிலத்துக்கு மாநிலம் ஒன்றா இருக்கும்போது தெருவுக்கு தெரு ஒன்றா தானே இருப்போம் சாதிக்கு சாதி ஒன்றா தானே இருப்போம் நம்முடைய அடிப்படை எங்கே இருந்துச்சுங்கிறத நம்ம மண்ணில் மண்ணை நோக்கி நகர்றதுங்கிறது அங்கே தான் உருவாகுது மூன்று விதமான மாநிலத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணு ஒரே மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதை இது வந்து ஒரு நாம் எப்போவுமே தேசிய இந்த இந்திய தேசியம் பற்றி பேசும்போதே நமக்கு வர்றது என்ன வேற்றுமையில் ஒற்றுமை மக்களாட்சி இந்த மாதிரி அடிப்படையாக கொடுக்குற எல்லா வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அரசியல் நோக்கி நீங்கள் பயணிக்கணும் நீங்கள் நம்புகிற எதுவுமே நீங்கள் நம்புகிறவை அல்ல நிஜமா அதெல்லாம் மாற்று கோணத்தில் பார்க்க வேண்டிய தேவையை உங்களுக்கு புத்தகங்கள் வாசிக்கும் போது உருவாகும் இமயமலை பெரிய உயரமான மலைன்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகம் இமயமலை தான் உலகத்தில் உயரமான மலை இருக்கா சிகரம் இருக்கா பூமியோட அமைப்பை பாருங்கள் மேலே தட்டையானது இந்த பகுதி மேடானது அப்படி தானே இருக்குது இமயமலை இந்த சைடு பகுதியில் தானே இருக்குது அந்த இடத்தோட உயரத்தை பூமியோட உயரத்தை வச்சு கணக்கிடும்போது கீழே இருக்கிற மலை தானே அதிகபட்ச உயரத்தில் இருக்கணும் இதனோடய சந்தேகம் இந்த சந்தேகத்தை நம்ம கேட்க முடியாதா கேட்கணும் இந்தியாவோட கடல் எல்லை பற்றி பேசுகிறோம் எட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் என்னமோ சொல்லுவாங்க ஏழாயிரத்தி எண்ணூறு எனக்கு நினைவில்லை நான் படித்தது பத்தாம் கிளாஸ் ஒத்துக்கிறேன் நான் கல்லூரிக்கெலாம் போனது கிடையாது நிறைய புத்தகங்கள் படிச்சுருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து இருந்து எனக்கு கிடச்சது லைப்ரரி அதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டேன் ஒரு நூலகம் உருவாக்கிய பிள்ளை நான் எங்கே போனாலும் தைரியமாக சொல்லுவேன் அதனால எல்லா நூலகர்களையும் நான் ரொம்ப மதிப்பேன் எல்லா துறை தலைவர்கள் பாடம் சொல்லி கொடுக்குறவங்க இவங்க எல்லாரையும் மதிக்கிறதுக்கு காரணமே எனக்கு அதெல்லாம் கிடைக்கல உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு அதெல்லாம் தெரிந்த அந்த இடத்துலேருந்து வந்ததுக்கு பிறகு தான் நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த உலகத்தை பற்றின பார்வையெல்லாம் மாறுது ராஜஸ்தான் பற்றி நான் இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்தாலே என் மண்டையில் ஒரு பாலைவனம் தான் தோன்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு அந்த மண்ணின் நிறத்தை பார்க்கும்போது என் ஊரோட நிலம் அங்கே தோணுது அருணாச்சல பிரதேஷ் பற்றி எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்கார் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன தோணுது உங்களுக்கு ஏதாவது தோணுதா அருணாச்சல பிரதேஷ் இந்தியாவின் ஒரு மாநிலம் தானே இந்தியாவை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம்ல செய்தித்தாள்களே வராத மாநிலம் எனக்கே அவ்வளோதான் தெரிஞ்சிருந்துச்சு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு வர அல்லது ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்போகிற அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் மேப்பை பார்த்தா அந்த பக்கம் ஒரு சின்ன மாநிலம் தானே அதிகபட்சம் அந்த சுற்றி பார்க்க எவ்வளோ நாள் ஆகும் ஒரு நான்கு நாட்கள் ஒரு ஐந்து நாட்கள் போதுமா அப்படி தான் நினச்சிருந்தாங்க நண்பர்கள் அங்கே போகும்போது சுற்றி பார்க்க போகிறாங்க போய்ட்டுருக்கு 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 அருணாச்சல பிரதேஷ் முடியவே இல்லை ரொம்ப பெரிய மாநிலமாக இருக்குது இன்னும் இது தமிழ்நாட்டோட பெருசாக இருக்குது ஏன் பெருசா இருக்குன்னா நம்முடைய சிந்தனையில் நாம் அருணாச்சல பிரதேசக்கு கொடுத்துருக்கிற எல்லை ரொம்ப குறைவு நாம் அதை பத்தி தெரிந்து வைத்திருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சொற்பம் ஒரு வார்த்தை தான் நமக்கு அதை பத்தி தெரியும் அதனால நாம் அதை அப்படி நம்பிடுறோம் உள்ள போய் பார்க்கும்போது தான் நமக்கு அதோட வியப்பு தெரியவே செய்யுது இன்னும் சொல்லப்போனா அருணாச்சல பிரதேஷ் மட்டும் இல்லை தமிழ்நாடு அளவுலயே நாம எல்லா விஷயங்களை பற்றி கூறுக கூறுக தெரிந்து வச்சிருக்கோம் இன்னொன்று கவனிக்கணும் நமக்கு அது தெரிந்தால் போதுங்கிறது தான் இவங்களோட தேவை இந்த அரசாங்கத்தோட தேவை நம்முடைய ஆள்பவர்களுடைய தேவை நம்முடைய நம்முடைய எல்லாமுமாக போகிற இன்னும் நீங்கள் வாழப்போகிற ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர்களுக்கான தேவை உங்களுக்கு எது தெரிந்தால் போதுமோ அதை மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதுதான் உங்கள் பாடத்திட்டமாகவும் ஆக்கப்படும் தலைவர்களை மன்னிக்கணும் விஷயம் என்னென்னா அதை தாண்டி சிந்திக்கிற இடத்துக்காக தான் உங்களுக்கு மைய நூலகம் வச்சுருக்காங்க மையமாகிற இடம் அதுதான் நீங்க நீங்கள் நூலகத்தை பயன்படுத்துகிற இடம் உருவாக்குங்க எழுத்தாளர்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுலாம் அது அந்த பக்கம் எழுத்தாளனை கொண்டாடுறதெல்லாம் கொண்டாடலாம் இன்னும் ரொம்ப காலமாக எழுத்தாளர்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் கூட எழுத்தாளர்னு பார்த்தோன்னே என்ன பெரிய ஒரு வயசான ஆள் வருவான்னு எதிர்பார்த்துருக்கலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு உங்களுக்குமான வித்தியாசம் எழுத்தை நோக்கி நீங்கள் நகரும்போது நீங்கள் இதுவரைக்கும் நம்பிய எல்லா விஷயங்களுமே தவிடுபொடியாக பொடியாக மாறிப்போயிடும் நீங்கள் நம்பியே பார்க்காத விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கும் உங்களுடைய கோணங்களை மாற்றும் உங்களுடைய சிந்தனை தரத்தை மாற்றும் தனி மனித ஆட்டிடியூடு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே மாற்றுறது இந்த வாசிப்பு இந்த வாசிப்புங்கிறது ரொம்ப கொச்சையாகவும் போயிடக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் எதையாவது வாசிக்கிறது அப்படின்றதா எதை வாசிக்கிறது அப்படின்றதா உங்களுக்கு வழி நல்ல களம் அமையணும் அந்த நல்ல களமாக வாசகசாலையின் இந்த களம் கண்டிப்பாக அமையுங்கிறத இந்த இடத்துல உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் உங்களிடமிருந்து கதைகள் வரட்டும் உங்களிடமிருந்து கவிதைகள் வரட்டும் உங்களிடமிருந்து கட்டுரைகள் வரட்டும் உங்களிடமிருந்து எழுத்துக்கள் வரட்டும் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் பின்பற்றி எழுத வேண்டிய தேவையில்லை கற்றுக்கலாம் இருந்து கற்றுக்கிட்டதுக்கு பிறகு உங்களுடைய மனசுலேருந்து என்ன எழுதோ அதுதான் எழுத்து அதுதான் இலக்கியம் அதுதான் பேச்சு அதுதான் உங்கள் படைப்பு என்னுடைய எழுத்து வட்டார வழக்குத்தன்மையுடையது திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் ஊரில் எப்படி பேசுவாங்களோ அதை தான் நான் எழுதினேன் எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்துச்சு சந்திப்பிள்ளைகள்லாம் இருக்கும் சந்திப்பிள்ளைகளை முதல் முதல்ல எழுத்து துறையில் நீக்கி போட்டதே சீசு செல்லப்பா உங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்தவர் தான் தினமணி கதிர் அப்படின்னு வரணும் தினமணிக்கும் கதிர்க்கும் நடுவில் இக்கு இருக்கணும் அதுதான் இலக்கணம் அவர் தூக்கி போட்டார் கண் அவனது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வர்ற அந்த உறுப்புகள் தான் ஆனால் நம்ம அது அது மட்டுமா நம்மளுடைய உறுப்புகள் நார் கோயிலில் போய் பாருங்கள் அவனுக்கே அப்படிமாங்க திருநெல்வேலி வந்து பாருங்கள் அவனும் அப்படிமாங்க சென்னையில் வேறு ஒரு மொழி இருக்குது இது என்ன இந்த இலக்கணங்கள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் இருந்த மொழியை வச்சு தான் இலக்கணங்கள் உருவாயிருக்கு நாம் அதை இன்னும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க தேவை குறைவு தான் ஆனாலும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இலக்கணம் இல்லைன்னா இந்த மொழியோட செழுமையை நம்ம விட்டுருவோம் இந்த மொழிக்கு இத்தனை ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒன்று கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தமிழ் மொழிக்கு இவ்வளவு தொன்மை வாய்ந்த மொழி அப்படின்ற அடையாளம் கிடைச்சது ரொம்ப இப்போ குறுகிய காலகட்டத்தில் தான் அதுக்கு முன்னாடி இது இருக்கிறதுக்கு நம்மகிட்ட சான்றுகள் கிடையாது ஏன் சான்றுகள் கிடையாது தமிழை பண ஓலையில் எழுதி வச்சாங்க முதல்ல களிமண் சுவடு அப்புறமா கல்வெட்டுகள் அப்புறம் எழுத்து வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும் அது முக்கியமானது நீங்கள் கல்வெட்டு எழுத்துக்கள் ஏன் வாசிக்க முடியல தெரியுமா கல்வெட்டு எழுத்துக்கள் வாசிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களே எங்கேயாவது கோயில்களில் ஏன் வாசிக்க அதோட செதுக்கு செதுக்குத்தன்மைக்கு அந்த எழுத்துக்கள் நேர்கூடாக சரிவு கூடாக இருந்தால் மட்டும்தான் அதை செதுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அப்படி இருந்துச்சு ஆனால் ஓலைகளில் நீங்கள் அப்படி எழுதுனீங்கன்னா ஓலை கிழிஞ்சிரும் அதோட காலகட்டம் சீக்கிரம் முடிஞ்சிரும் அதனால் எழுத்துக்களை வளைக்க ஆரம்பிக்கிறாங்க எழுத்துக்களை வளைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மீடியம் மாறும்போது எழுத்து வளைய ஆரம்பிக்குது பனை ஓலைகளில் இருந்து எழுத்து அப்படியே மறுபடியும் மாறுது காகிதத்துக்கு வருது காகிதத்துக்கு வரும்போது நாம் எழுத தேவையில்ல அச்சு வந்துடுச்சு அச்சுக்களை உருவாக்கும் போது என்ன ஆகுது நை வரும்போது ஒரு கொம்பு போட்டு மேலே ஒரு பூச்சி விடுறோம் அந்த நெய் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மை போய் அதிகமாக அடைச்சிக்கும் பிரிண்டிங் இங்கு அதை எழுத்து சிதைச்சிரும் அதனால் நெய் கட்டாகுது பூவை தூக்கி போட்டு அந்த இடத்துல ஒரு வலையை போடுறாங்க எழுத்து சீர்திருத்தம் மீடியம் மாறும்போது மாற ஆரம்பிக்குது அடுத்து இணையதளம் வந்துருச்சு இன்னைக்கு இன்றைக்கி இணையதளத்தில் நாம் எழுத்து எழுதிக்கிட்டே இருக்கோம் ஒரு கீ அமுகுனா அங்கே டெக்ஸ்ட் வருது மீடியம் மாறிக்கிட்டே இருக்குது இது மாற மாற மொழியும் மாறிக்கிட்டே வருது மொழி மாற மாற இலக்கணமும் மாறத்தான் செய்யும் இலக்கணத்தை பற்றி யோசிக்காதீங்க நாம் தப்பாக எழுதுகிறோன்னு நினைக்காதீங்க எழுத ஆரம்பிச்சுருங்க உங்களுடைய படைப்புகள் தான் இனி வரும் நூற்றாண்டுக்கான படைப்பு நான் முன்னூறு சத்திய வார்த்தையை சொல்றேன் காலம்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா சங்க காலம்னா என்ன சொல்லுங்களேன் காலம்னா என்ன யாராவது சொல்லுங்க சங்ககாலம்னா என்ன சொல்லுங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டேன் சங்கம் உரைத்து தமிழ் வளர்த்த காலம்னு சொல்றோம் ஆனால் சங்ககாலம் இயக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் அதுக்கு சங்ககாலம்னு பெயர் இருந்ததா இல்லையா இல்லை கிடையாது சங்ககாலம் இருக்கும்போது அதுக்கு சங்ககாலம்லாம் பெயர் கிடையாது பின்னால் வந்தவர்கள் அதற்கு பெயர் சூட்டுறாங்க சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் என்பதால் இந்த காலத்தை நாம் சங்ககாலம் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் வாழ்கிற இந்த சமகாலம் என்னவாக இருக்கப் போகிறது உங்களுடைய படைப்புகளால் தான் அது தீர்மானிக்கப்பட இருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத வச்சு தான் அடுத்த தலைமுறை நீங்கள் செஞ்சதை பெயரிட்டு அழைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா நம்முடைய எதிர்கால தலைமுறை நம்மளை எப்படி அழைக்கும் அதற்கு பயந்தாவது அதற்கு பயந்தாவது எழுதவும் வாசிக்கவும் தயாராகுங்கள் உங்களுடைய அரங்கம் இது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல கல்லூரிக்கே போகாதவனு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிடைக்காதவன் தான் கண்ணதாசன் சொல்லுவார் இந்த உலகத்தில் எல்லா நியாயங்களும் பேசுகிற தைரியம் எனக்கு தான் இருக்கிறது ஏனென்றால் எல்லா தவறுகளையும் செய்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லுவார் தவறு செஞ்சவனுக்கு நியாயம் பேசுகிற தகுதி வந்துடுது ஏன்னால் அவனுக்கு தப்பும் தெரியும் சரியும் தெரியும் சரியை மட்டும் பேசுகிறவனுக்கு சரி மட்டும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவன் அனுபவத்தால் அதை தெரிஞ்சுவேன் அதனால் எனக்கு கிடைக்காது உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப வயசுலாம் ஆயிடில்லை அதனால் அதை தைரியமாக சொல்லலாம் குறைந்த காலகட்டத்தில் நான் லைப்ரரியை தேர்ந்தெடுத்தேன் சீக்கிரம் முடிக்க சொல்கிறீங்க முடிச்சிடுறேன் அதனால் எழுதுங்க படிங்க உரையாடுங்க கதைகள் குறித்து இன்னும் நிறைய பேசுகிறதுக்கான வாய்ப்பு உங்கள் கல்லூரியும் வாசகசாலையும் அமைத்து தரும் நன்றி